இஸ்ரேல் மேஜர் ஜெனரல் உள்ளிட்ட பலர் ஒரே நாளில் பலி பெஞ்சமின் நெத்தன்யாகுவிற்கு நீடிக்கும் நெருக்கடி டிசம்பர் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று ஆகிய இரண்டு நாட்களில் மட்டும் பதினைந்து இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது உயிரிழந்த மற்றும் காயமடைந்த வீரர்களின் விவரங்களை அந்நாட்டு ராணுவம் இணையதளம் மூலம் வெளியிட்டு வருகிறது அதன் அடிப்படையில் இருபத்தி இரண்டாம் தேதி மட்டும் ஐந்து பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றவர்கள் இருபத்தி மூன்றாம் தேதி நடந்த சண்டைகளில் பத்து பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இதில் பலர் உயர் பதவிகளில் உள்ளவர்கள் ஓஹாட் அசூர் என்பவர் மேஜர் ஜெனரலாக இருந்தவர் எலியாகு மீர் என்பவர் ரிசர்வ் படை மேஜர் பதவியில் இருந்தவர் எலிசாப் சோஷான் என்பவர் ரிசர்வ் படையில் லெப்டினன்ட் கர்னலாக இருந்தவர் நடவ் எசாச்சர் என்பவர் மேஜர் பொறுப்பில் இருந்தவர் ஓ ஸ்ரீ மோசே என்பவர் கேப்டன் பொறுப்பில் இருந்தவர் இந்த இரண்டு நாள் சண்டையில் ஐந்து பேர் படுகாயமடைந்துள்ளனர் அக்டோபர் ஏழாம் தேதி நடைபெற்ற தாக்குதலையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக இதுவரை இஸ்ரேல் தரப்பில் ராணுவத்தினர் கொல்லப்பட்டுள்ளனர் தரைவழி தாக்குதலில் மட்டும் காசாவில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை தோராயமாக நூற்றி ஐம்பத்தி நான்கு ஆக உள்ளது ஆனால் இந்த சண்டையில் இஸ்ரேல் வெளிநாட்டு கூலிப்படைகளை அதிகளவில் பயன்படுத்துவதாகவும் அவர்களின் உயிரிழப்பையும் சேர்த்தால் பல மடங்கு இருக்கும் என ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா தரப்பினர் தெரிவித்துள்ளனர் காசாவில் இதுவரை இருபது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டுள்ள நிலையில் அந்த இழப்புகள் இஸ்ரேல் பொதுமக்களை பெரிய அளவில் கவலையடைய செய்யவில்லை என்றும் போர் நீடிப்பதை அவர்கள் பெரிய அளவில் ஆட்சேபிக்கவில்லை என ஆய்வுகள் கூறுகின்றன அதே நேரம் பிணைய கைதிகள் விவகாரம் மற்றும் ராணுவ வீரர்களின் அதிகரித்து வரும் உயிரிழப்பு சம்பந்தப்பட்ட குடும்பத்தினர் மற்றும் அவர்களை சுற்றியுள்ளவர்களை நெத்தன்யாகு அரசின் மீது பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது